வணக்கம் அனைவருக்கும். இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னாங்க, காராசாரம் ரவாங்க இருக்கோங்க. சோ இன்னைக்கு இன்றோடு 3 வருடம்ங்க நம்ம காராசாரம் ரவாங் திறக்கப்பட்டு. சோ அந்த கொண்டாட்டம் தான் இன்னைக்கு இங்க போய்கிட்டு இருக்கு. நீ என்ன பண்றீங்க, சாப்பிட டைம் ஆச்சு இல்லையா, வந்துருங்க. ஓகேவா, நான் முதல்ல போய் சாப்பிடுறேன். இந்த ஐட்டம் தாங்க புதுசு. பாத்தீங்கன்னா பொட்டலம் பிரியாணி. பொட்டலம் பிரியாணி தாங்க இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. நானே 2-3 பேர்கிட்ட பேசினா எல்லாம் பொட்டலம் பிரியாணி, மட்டன், சிக்கன், வேற என்ன இருக்குன்னு பொட்டலம் பிரியாணி, ப்ரான் இருக்கு, ஸ்குவிட் இருக்கு. ஸோ நிச்சயமா இதை நீங்க ட்ரை பண்ண வேண்டிய மென்யூ. சைவமா இருக்கு. நான் ஏன் இப்படிப்பா காரசாரத்துக்கு வருது, நான் சைவமாச்சா அப்படியே சொல்லிடாதீங்க. நம்ம காரசாரம் ரவாங்கலயோ சைவ சாப்பாடு இருக்குதுங்க. பாருங்க நீங்க, இப்ப வந்து தவு சம்பல் இருக்கு, இது காடு முட்டை சம்பல் இருக்கு, வெஜிடேரியன் கறியும் இருக்குங்க. ஓகேவா, சாப்பாடு நார்மலாவே காரசார சாப்பாடுன்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் அந்த கறியெல்லாம் வந்து ரொம்ப திக்கா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நானே அடிக்கடி பிரேக்ஃபாஸ்ட் பங்கசார் இதெல்லாம் போய் சாப்பிட்றாரு. ஸோ இப்போ நம்ம காரசார ரவாங்கல புது ஐட்டம் புது லுக்குன்னு சொன்னோட விட்டுருவோமா என்ன, வந்து இறங்கிட்டோம்ல. ஸோ நீங்களும் வந்து நிச்சயமா காரசாரம் ரவாங்கல சாப்பிட மாட்டேறாதீங்க. புது ஐட்டம்ல வெளியே இருக்கா, நான் கேள்விப்பட்டேன் பொட்டலாம். ஸோ கொஞ்சம் சொல்லுங்க சார், இது எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம 2021 ஆரம்பிச்சோம், இன்னைக்கு வந்து இன்னையோட 3 வருஷம். சோ அனிவர்சரி. சோ இது வந்து நம்மளோட காரசாரத்தோட 3வது கடை. ஓகே, இன்னைக்கு வந்து 2024 வந்து நம்ம 18 கடை தொடர்ந்துச்சு. ஆமா. சோ அப்ப 3 வருஷம் கழிச்சு இந்த கடை வந்து திருப்பி கொஞ்சம் நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணி கொஞ்சம் டிசைன்லாம் மாத்தி கொஞ்சம் நியூ லுக் கொடுத்து இது பண்ணி ஒரு அனிவர்சரி மாதிரி செலிப்ரேட் பண்றோம். நம்ம இன்னைக்கு அனிவர்சரிக்கு ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸ்க்கு வந்து பூடி பேக்ஸ் கொடுக்கும். பூடி பேக்ஸ், ஓகே. சோ காரசாரத்துல இருந்து பூடி பேக்ஸ் கொடுக்கும். புது புது மெனுஸ் நம்ம அறிவிச்சிருக்கோம். பொட்டலம் பிரியாணி, வெஜிடேரியன் டிஷஸ் இருக்கு. நான் பார்த்தேன் தவு சம்பல், காட முட்டை, வெஜிடேரியன் கறி, இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இன்னும் எங்களுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கு. 18 பிரான்ச்சோட நிக்காது, இன்னும் ஒரு 25-30 பிரான்ச்சஸ் நம்ம திறக்கிறதுக்கு தான் இருக்கும். அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்த டிரைவ் த்ரூ எப்போ வருது? அடுத்த டிரைவ் த்ரூ, ஆமா, டிரைவ் த்ரூ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காரசாரம் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் டு ஹேவ் ஃபார் டிரைவ் த்ரூ. எக்ஸாக்ட்லி. பின்னீங்களா? சோ போன வருஷம் நம்ம திறந்தோம், அதுவும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களை இன்னும் க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க, கண்டிப்பா எங்களுக்கு புதுசு புதுசா ஐட்டம்ஸ் நாங்க வெளியாக்கிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் இப்போ R&D செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ் AIFM இருந்து மராஸ் டிவில இருந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறோம். 18 டிரைவ் த்ரூல பத்தல, இன்னும் மேல 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 நீங்க போறோம், அந்த இடத்துல நாங்க வந்து நிக்கிறோம் உங்க கூட. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி சார். தமிழ் AIFM க்கு, மிஸ்டர் மாராஸ்க்கு, அவருக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ரொம்ப எங்களுக்கு மார்க்கெட்டிங் செய்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ். மக்களே வாங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. 18 கிளைகள் உள்ளது. ஆமா, ஆனா இந்த 18 கிளையுடன் இல்லாமல் இன்னும் நிறைய கிளைகள் திருப்பணும் என்று நான் வந்து என்னுடைய அன்பான முதலாளி ஸ்ரீதரனுக்கு நான் வாழ்த்துக்கிறேன். காரணம் வந்து அடுத்தது வந்து மலேசியா சாதனை புத்தகத்துல இந்த காரசாரம் வந்து ஒரு பேர் போடணும்னு ஆசைப்படுறீங்க. அவர் வந்து இங்க வேலை செய்யறதா கூட அவர் பேசல, நம்ம காரசாரம்னு சொல்லி பேசும்போது அதை கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த நேரத்துல உரிமையாளர் நம்ம ஸ்ரீதரன் அவருக்கு காரசாரம்னு ஒரு அப்படியே ஒரு ஜெனரேஷனே ஒரு விதியை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு நம்ம மாராஸ் டிவியும் தமிழ் AIFM உடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நியூ லுக்கோட என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டை அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டேன், ஸோ வெஜிடேரியனே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக எல்லாமே வெஜிடேரியன் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பாடு கூட சேவ் பண்ணுற விதம், அந்த சாப்பாடு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நான் இன்றைக்கி நான்வெஜ் தான், அந்த என்னது திருவிழா சாப்பாடு, அந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. காரசாரம் ஸ்ரீதரனுக்கு நன்றி, ஆல் தி பெஸ்ட், யூ மஸ்ட் க்ரோ ஃபர்தர். இதுக்கு மேலே இன்னும் நல்லா வளர்ந்து வரணும், காரசாரம்க்கு ஒரு பெரிய விஷயம். ஹலோ, என் பேர் துரை, நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கேன். இது என்னோட செகண்ட் டைம் கரசரம், என் ரவாங்க் வந்து ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரியான சாப்பாடு பார்த்ததே இல்லை. திருவிழா சாப்பாடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2-3 பேர் சாப்பிடலாம். ஸோ இப்போ நானும் என்னோட தோழியோ சாப்பிட போறோம். லெட்ஸ் கோ. எனக்கு சாப்பாடு சூடாக இருந்தால் தான் பிடிக்கும், செம்மையா சூடு சூடாக இருக்கு. அந்த கறி வந்து கவு கவ்வா இருக்குல்ல, இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறீங்க, நான் ஆர்டர் பண்ணது சிக்கன் பொட்டலம் பிரியாணி. கலரி டோக்கா இருக்கு, ஆக்சுவலி ஒரு தந்தூரி சிக்கன் பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு.
சாஃப்டா இருக்கு. சோ வயசானவங்களா இருந்தா கூட ரொம்ப அழகா சாப்பிடலாம், கஷ்டமா இருக்காது சாப்பிடறதுக்கு. இந்த ஸ்டைல் நல்லா இருக்குப்பா. நம்ம காரசாரம் ராவாங் ஸ்லாங்குங்க. ஸோ இன்னைக்கோட மூணு வருஷம் செலிப்ரேஷன் இன்னைக்கு நல்ல மாதிரி முடிச்சிருக்காங்க. புது ஐட்டங்க, புது லுக்கோட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு இன்னைக்கு. ஸோ நீங்கள் காரசாரம் ராவாங்க இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இப்போதாங்க மறுபடியும் நீங்கள் வர வேண்டிய நேரம். புது லுக்கு, பல ஐட்டங்கள்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக உங்கள் நண்பர்களோட உங்கள் குடும்பத்தோட வந்து நம்ம காரசாரம் ராவாங்கில் சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சது என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு ஆஃப்கோர்ஸ் நான் வந்து சிக்கன் திருவிழா சாப்பாடு தான் சாப்பிட்டேன். திருவிழா சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு காரசாரம்ன்றது இல்ல ரவாங் ஃபர்ஸ்ட் டைம்? ரவாங் வந்து இது ஆக்சுவலி செகண்ட் டைம் நான் ஆம் கம்மிங்ல. ஆனா இதுக்கு முன்னுக்கு காரசாரம் சாப்பாடு நம்ம சர்வேல சாப்பிட்டுருக்கோம், லாக்கால சாப்பிட்டுருக்கோம், அப்புறம் புக்கிங்ல சாப்பிட்டுருக்கோம். சாப்பாடுமே எல்லாருக்கும் ஃபேவரட். ஸோ எனக்கும் காரசாரம் சாப்பாடுன்னா பிடிக்கும். அப்புறம் வந்து அவங்க இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி, பர்த்டே பார்ட்டிப்பா, எங்களுக்கு ஒரு 30 பேருக்கு இடம் வேணும், இன்னைக்கு புக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம உங்களுக்கு கால் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தாராளமாக தாராளமாக ஒரு நாள் முன்னுக்கு வந்து நம்மளுக்கு கூப்பிட்டு சொல்லிடுறோம். சொல்லி நம்பர் வந்து ஆன்லைனில் இருக்கு சரிங்களா? அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் செய்ய போகிறோம், ஒரு விழா செய்ய போகிறோம். இல்லை இப்போ பார்த்தா என்கேஜ்மெண்ட் இப்போ என்ன ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் பொதுவாக ரிஜிஸ்டர் பண்ணால் கடையில் போய் சாப்பிடுவாங்க. அந்த வந்து ஒரு நாள் முன்னே சொல்லிட்டுமாக்க நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் போட்டலாம் போ அப்படின்னா ரெடி ஆயிடும். சரிங்களா? சூப்பர். பிரியாணில இருந்து சரிங்களா, பொட்டல பிரியாணி இருக்கு, இங்க வந்து வெரைட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாருங்க, கோலிஸ் சோடா இருக்கு, கேக் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு. இப்ப அவங்க வந்தாங்க ஒரு பிசினஸ் டாக்கோ, பிசினஸ் மீட்டிங்கோ, சோ அந்த மாதிரி உள்ள விஷயத்தெல்லாம் வந்து நீங்க இங்க வந்து பண்ணுங்க. இங்க கூட நம்ம கான்டாக்ட் பண்ணி செய்யலாம். சோ நம்மளுக்கு காரசாரம்னா வந்து சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம தேவைகளுக்கும் நம்ம காரசாரம் இருக்குங்க. நம்ம வந்து இங்க வந்து காரசாரமா அல்லது வந்து கணக்க பிரிச்சு கொடுப்போம். ஆமா, வாழ்க்கைக்கு வேற என்ன தேவை? காரமா சாரமும் தானே. ரைட்டு. காரசாரம் ரவாங்கல நல்ல ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு அடுத்து என்ன செய்யணும்னா, டடா, இப்ப பாருங்க கோலி சோடாங்க, நம்ம காரசாரம் கோலி சோடா. இது பாத்தீங்கன்னா லெமன், இது பாத்தீங்கன்னா மொஜித்தூ, இங்க பாத்தீங்கன்னா சொல்ல வேணாம் ஆரஞ்சு, இது பாத்தீங்கன்னா ரோஸ் பன்னீர். நல்லா இருக்கும்னு தோணுது, ட்ரை பண்ண போறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இது ப்ளூபெரி. அடுத்தது கிரேப்பு. காரசாரத்துல ஒரு கட்டு கட்டிட்டு அப்புறம் கோலி சோடாங்க, நம்ம காரசாரத்தோட கோலி சோடா, அதை குடிச்சு பாருங்க. காரசாரம் டேஸ்ட் தி டிஃபரன்ஸ்.